கருணை பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கருணைக்கடலே நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நாம் திருமதி லலிதா சிவகுமார், கும்பகோணத்தைச் சேர்ந்த லலிதா சிவகுமார் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு அற்புதமான சம்பவத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சிறு வயதிலே அவருடைய பெயர் லல்லி என்று உச்சரிக்கப்பட்டதை அப்படி உச்சரிக்கக்கூடாது என்று பெரியவர் திருத்தியதிலே இருந்து டைஃபாய்டு வந்து பாதிக்கப்பட்ட பொழுது இந்திராட்சி மந்திரத்தையும் சிவகவசத்தையும் சொல்லி விபூதி பூசி அதிலே இருந்து அவர் மீண்டதையும் அதற்கு பின் மகா பெரியவரை நன்றி நிமித்தம் தரிசிக்க சென்ற பொழுது தங்களுக்கு ஒரு குதிரை வேண்டும் என்று மடத்திற்கு ஒரு குதிரை வேண்டும் என்று பெரியவர் கேட்டதையும் நாம் நேற்று பார்த்தோம். அதுவும் குறிப்பாக வேதாரண்யத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோடிக்காட்டிலே இருக்கிற, அதாவது ஒரு காட்டிலே இருந்து அந்த குதிரை கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கு பொருள் என்ன என்று சொன்னால், ஒரு வண்டி குதிரையோ அல்லது யாரோ வைத்திருக்கின்ற எங்கோ வாழ்ந்து விட்ட ஒரு குதிரை இருக்கிறதே, அந்த குதிரை சில விஷயங்களுக்கு சிலாகியமானதல்ல, அதனுடைய பழக்க வழக்கங்கள் வேறாக இருக்கும். அதை அதற்கு உரியவர் வந்து வேறு மாதிரி உணவெல்லாம் கொடுத்து வளர்த்துருப்பார். இது மடத்தில் வந்து இருக்கணும், மடத்து கலாச்சாரத்திற்கும் மடத்து தன்மைகளுக்கும் ஏற்ப வரணும்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு உதாரணத்திற்கு ஒரு காட்டில் ஒரு குட்டி குதிரை இருக்கிறது, அதை எடுத்துக்கொண்டு வந்து வளர்ப்பது அப்படின்னும் பொழுது அது நம்முடைய ஆரம்பத்திலிருந்தே அதை நாம் வந்து நம் விருப்பத்திற்கு வளைத்து நல்ல பழக்கங்களுக்கு ஆளாக்கி அதை நாம் கொண்டு வந்து விடலாம். அந்த வகையில் கோடியக்காட்டிலே வந்து ஒரு குதிரை வேண்டும், அதை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அரசாங்க சட்டத்திட்டங்கள் இன்றைக்கு வேட்டையாடக்கூடாது, மிருகங்களுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்றெல்லாம் நிறைய விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஏன்னா அவைகளும் உயிர்கள், அவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும், அப்பொழுது தான் வந்து சூழல் நன்றாக இருக்கும், மழை நன்றாக பொழியும் என்று சுற்றுச்சூழலினுடைய பாதுகாப்பு கருதி இன்றைக்கு நிறைய விதிப்பாடுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த குதிரை வேட்டை என்பதும் கூடாது, எந்த ஒரு மிருகத்தையும் வேட்டையாடக்கூடாது என்று. இருந்தாலும் நம்முடைய தேவைக்கு இன்றைக்கு நமக்கு வாழ்க்கையில் நிறைய யானைகள் தேவைப்படுகிறது, சில விலங்குகள் தேவைப்படும் பொழுது நல்ல நோக்கத்திற்காகவும் அவைகளுடைய உயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, அவைகள் காட்டிலே இருப்பதை விட எங்களிடம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு உறுதியும் உத்தரவாதமும் இருக்கும் பட்சத்தில் அரசாங்கம் விதிவிலக்காக சில அனுமதிகளை தருகிறது. நான் சொல்கிறது வந்து இப்போ இல்லை, இப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட விதிப்பாடுகள் எல்லாம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குரிய ஒன்று. நான் சொல்லுவது 60களில் அப்போது அரசாங்க அனுமதியுடன் அந்த காட்டிலே வந்து ஒரு குதிரையை பிடித்து அந்த குதிரையை பிடிக்கும் பொழுது அந்த குதிரைக்கு சுழி பார்ப்பது என்று ஒன்று இருக்கிறது. அதாவது எல்லா குதிரையும் வந்து அடங்கி ஒடுங்கி நம் வீட்டில் இருக்காது, தன் மேலே பிறர் ஏற அனுமதிக்காது, எல்லா குதிரைகளும் ஏற்றுக்கொண்டு விடாது, சில குதிரைகளை என்ன முயற்சி செய்தாலும் அடக்க முடியாது. தேசிங்கராஜன் குதிரை, தேசிங்கராஜனை தவிர தன் முதுகின் மேல் அது வேறு யாரையுமே ஏற அனுமதித்ததே இல்லை தன் வாழ்நாள் முழுக்க. அதே போல் திருமங்கை ஆழ்வார், அவருடைய காலத்தில் திருமங்கை மன்னனாக அவர் இருந்தபொழுது அவர் ஒரு வெள்ளை புறவி வைத்து கொண்டிருந்தார். அந்த புறவி, அதுக்கு பேர் ஆடல்மா என்றே பெயர். அந்த ஆடல்மா என்கின்ற புறவி திருமங்கை மன்னனை தவிர வேறு யாரையும் அது தன் முதுகிலே ஏற்றி கொண்டதில்லை, வேறு யாராவது மீறி ஏறி அமர்ந்தால் அவர்களை அது குப்புற தள்ளிவிடும். குதிரைகளுக்கு எஜமான விசுவாசமும் நிறைய விசேஷ குணாம்சங்களும் உண்டு. அதனால் காட்டிலே இருந்து அந்த குதிரையை, குறிப்பாக அது வந்து பழக்க வழக்கத்திற்கு கட்டுப்பட்டு
அது வந்து அடங்கி நடக்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த வகையில் சுழி பார்க்கணும் என்று சொன்னால், சுழி பார்க்க தெரிந்தவர் வந்து அங்கே வந்து இந்த குறிப்பாக குதிரைகள் விஷயத்தில் இஸ்லாமிய ராவுத்தர்கள் குதிரைகளோடு நெருக்கமாக தொடர்புடையவர்கள், குதிரை வண்டிகளை நிறைய வைத்திருப்பவர்கள், குதிரை வாணிகம் செய்கின்றவர்கள். அந்த வகையில் ஒரு ராவுத்தர் ஒருவர் அவரை பட்டுக்கோட்டையில் இருக்கிறார். அவரை அழைத்து கொண்டு வந்து சுழி பார்த்து பெரும்பாடுபட்டு ஒரு குதிரையை வாங்கி விடுகிறார்கள். அரசாங்கத்திற்கு பணத்தை கட்டி உரிய சான்றுகளெல்லாம் சொல்லி அந்த குதிரையை வாங்கி கொண்டு வந்து ஒரு நல்ல நாளிலே அதை வந்து பெரியவரிடம் வந்து ஒப்படைக்கிறார்கள். அந்த குதிரை மடத்திற்கு வந்த அன்று அதை பார்த்து அப்பொழுது பெரியவருக்கு அடுத்திருந்த ஜெயேந்திர சரஸ்வதி பெரியவர் அவர்களும் இப்பொழுது இருக்கிற விஜயேந்திர பெரியவர் அவர்களும் அந்த குதிரையை பார்த்து மிகவும் மகிழ்கிறார்கள். அந்த குதிரையும் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு காமாட்சி அம்மனுடைய வீதி உலாவின் போது அந்த குதிரை பழக்கப்பட்டு வீதி உலா அழைத்து செல்லப்படுகிறது. அதை காஞ்சிபுரமே பார்த்து மகிழ்கிறது என்று சொல்லலாம். இங்கே ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும். பெரியவர் நேராக அரசாங்கத்திடம் கேட்டுக்கூட வாங்கி கொள்ளலாம், அல்லது எத்தனையோ வழிகள் இருக்கிறது. ஆனால் இவர்களிடம் ஏன் பெரியவர் கேட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி, இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களிடம் அவர் ஏன் கேட்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா பெரியவர் வந்து கோடிக்கணக்கான ரூபாயை கொண்டு போய் முன்வைத்தால் கூட அதை தீண்டாதவர், வேண்டாம் என்று சொல்லுகின்றவர். அவருடைய வாழ்க்கையிலே அதற்கு ஏராளமான சம்பவங்கள் சாட்சியாக உண்டு. மறைந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கவரில் நிறைய பணத்தை போட்டு அவரை சந்திக்கும் பொழுது கொடுத்த பொழுது அந்த பணத்தை அவர் மடத்து அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கவே இல்லை. அவர் என்ன சொன்னார், மடத்திற்கு வெளியிலே ஒரு திருக்குளம் இருக்கிறது, அந்த திருக்குளத்தை தூர்வாரி அதில் தண்ணீர் தேக்குவதற்கு இந்த பணம் பயன்படட்டும், மேற்கொண்டு தேவைப்பட்டால் அதையும் அரசாங்கம் செய்து தரட்டும் என்று சொல்லி எம்ஜிஆர் அந்த பணத்தை கூட அப்படியே திருப்பி விடுகிறார். அதே போல் அண்ணா முன்னாள் ஜனாதிபதி திரு வி வி கிரி அவர்கள் மடத்திற்கு, காஞ்சி மடத்திற்கென்று ஒரு பசுமாட்டை தானமாக தர முன்வந்த பொழுது யோசிக்கிறார். யோசித்து அவரிடம் கேட்க சொல்கிறார், இது அவருடைய சொந்த சம்பாத்தியத்திலிருந்து வாங்கியதா இல்லை அரசாங்கத்தினுடைய பணத்திலே வாங்கியதா என்று கேள். அவருடைய சொந்த சம்பாத்தியத்திலே வாங்கியதாக இருந்தால் அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம், அரசாங்கத்திடம் இருந்து என்று சொன்னால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்கிறார். டாடா பிர்லா போன்றவர்கள் வந்து சலவை கல்லாலேயே மடத்தை இழைத்து கட்டித்தருகிறோம் என்று சொன்ன பொழுது கேட்டு அதை சிரித்து விட்டு, ஓலைப்பாயும் மாட்டு தொழுவும் தான் சன்னியாசிக்கு உகந்த ஏற்ற இடம், நீங்கள் சன்னியாச இலக்கணத்தையே மாற்ற பார்க்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை தவிர்த்திருக்கிறார். அதனால் துளி கூட ஆசைப்படாமல், பிறருடைய பணத்தை நினைத்து கூட பார்க்காமல், தான் வாழ்ந்த காலம் வரை பணம் அவரை தொட்டிருக்கிறது ஆனால் அவர் பணத்தை தொட்டதே இல்லை, தங்கம் அவரை தொட்டிருக்கிறது ஆனால் அவர் தங்கத்தை தொட்டதே இல்லை. அவருக்கு வந்து ஓடும் பொன்னும் ஒன்று, ஒக்கவே நோக்குவர் சான்றோர் என்று ஒரு சொலவடை உண்டு, அதற்கேற்ப அவர் வாழ்ந்தவர். அதனால் அப்படிப்பட்டவர் வந்து இந்த குடும்பத்தவர்களிடம் குதிரையை ஏன் கேட்டார் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. அதற்கு பிறகுதான் விடை தெரிந்தது. அந்த குடும்பத் தலைவர் இருக்கிறாரே, அவருக்கு ஜாதகப்படி மாரகம், அந்த மாரகத்திலே அவருக்கு வந்து மிகவும் சிரமம் ஏற்பட்டு உயிர் பிரிவதற்கான எல்லா சாத்தியங்களும் இருக்கிறது. அதற்கு பரிகாரம் என்ன என்று சொன்னால், அஸ்வ என்று சொன்னால் குதிரை, அஸ்வத்தை வாங்கி தானம் செய்வது, அஸ்வதானம் என்று பெயர். அந்த தானம் செய்தால் அவர்களுக்கு அந்த பரிகாரம் காரணமாக அவர்களுக்கு அந்த உற்பாதம் நீங்கி விடுகிறது. ஆக பெரியவர் ஒரு கல்லில் ரெண்டும் மாங்கா, அவரை பரிகாரம் செய்ய வைத்தது போலவும் ஆயிற்று, மடத்திற்கு ஒரு புறவி கிடைத்தார் போலவும் ஆயிற்று. இப்படி தன்னை அண்டி வருகின்ற, தன்னை சார்ந்து தன்னை நம்பிக்கொண்டிருக்கின்ற தன்னுடைய பக்தர்கள், தன்னுடைய சீடர்கள், தன் வழியில் நடக்கின்றவர்களுக்கு ஒரு குடை போல இருந்து ஒரு பெரிய இரட்சகனாக விளங்கியவர் நம்முடைய மகா பெரியவர் அவர்கள். அவருடைய வாழ்க்கையில் இதுபோல் தினந்தோறும் ஆயிரம் ஆயிரம் சம்பவங்கள். ஒவ்வொன்றாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். நாளை சந்திக்கும். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.